அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2023 ஆண்டின் புரட்டாசி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது ஆண்டு தமிழ் வருடம் புரட்டாசி மாதம் 18/9/2023 திங்கட்கிழமை சுக்ல சதுர்த்தி விநாயக சதுர்த்தி சதுர்த்தி விரதம் சித்த யோகம் திருவாதிரை நட்சத்திரம் கூடிய நன்னாளில் இந்த புரட்டாசி மாதம் பிறக்கின்றது. இந்த புரட்டாசி மாத கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் ராகு குரு, கடகத்தில் சுக்கிரன், சிம்மத்தில் புதன், கன்னி ராசியில் சூரியன் செவ்வாய், துலாம் ராசியில் கேது, மகர ராசியில் சனி வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார். கன்னி ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் மாதம் இந்த புரட்டாசி மாதம். கன்னி ராசியில் சூரியன் பயணம் செய்வதால் இந்த மாதத்தை கன்னிகா மாதம் என்று அழைக்கப்படுகின்றது. புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதம். இந்த மாதம் முழுவதும் வைணவ பக்தர்கள் மாமிச உணவு அருந்தாமல் விரதம் மேற்கொள்வார்கள். செப்டம்பர் 18 புரட்டாசி மாதம் பிறந்து அக்டோபர் 17 வரை இந்த புரட்டாசி மாதம் உள்ளது. வேழ முகத்து விநாயகனை தொழ வாழ்வு மிகுந்து வரும் என்று நம் முன்னோர்கள் சொல்லி வைத்தனர். எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் விநாயகரை வழிபட்டு தான் நாம் தொடங்குவது வழக்கம். கணங்களுக்கெல்லாம் அதிபதியாவதால் அவரை கணபதி என்கின்றோம். அந்த கணபதிக்கு உகந்த திதி சதுர்த்தி திதி. அன்றைய தினம் விரதமிருந்து முறையாக ஆனைமுகனை வழிபட்டு அருகில் இருக்கும் ஆலயங்களுக்கு சென்று அருகம்புல் மாலையிட்டு அவள் பொறி கடலை வைத்து வழிபட்டால் கவலைகள் தீரும். ஆவணி மாத வளர்பிறை சதுர்த்தியை விநாயகர் சதுர்த்தி என்று நாம் கொண்டாடுவோம். ஆனால் அது இந்த வருடம் புரட்டாசி 1 அதாவது திங்கட்கிழமை பகல் 11 மேல் வரும் சதுர்த்தி மறுநாள் செவ்வாய் காலை 11:46 வரை உள்ளது. அன்றைய தினம் பிள்ளையாரை வழிபட்டால் எல்லா பாக்கியங்களும் நமக்கு கிடைக்கும். எங்கே எவர் கூப்பிட்டாலும் கும்பிட்டாலும் காட்சி தருபவர் பிள்ளையார். மஞ்சள் பொடியிலும் காட்சி தருவார், சாணத்திலும் காட்சி கொடுப்பார். வீட்டிலும் வழிபாடு செய்யலாம், ஆலயத்திற்கு சென்றும் வழிபாடு செய்யலாம். தும்பிக்கை வைத்திருக்கும் அந்த தெய்வத்தை முழு நம்பிக்கையோடு நாம் வழிபட்டால் இன்பங்கள் அனைத்தும் இல்லம் வந்து சேரும், துன்பங்கள் தூர விலகி ஓடும். விநாயகருக்கு உகந்த நாட்கள் திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை ஆகும். திதிகளில் சதுர்த்தி திதி அவருக்கு உகந்த திதியாகும். கனவுகளை நனவாக்கும் கற்பக மூர்த்தியாக சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் காட்சி தருகின்றார். அருகில் இருக்கும் கீழச்சீவல் பட்டியில் சுந்தர விநாயகராக காட்சி தருகின்றார். இந்த ஆனைமுக பெருமானை சதுர்த்தி திதியில் பூவணிந்து வழிபட்டால் உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும், செல்வ வளம் பெருகும். மேலும் இந்த புரட்டாசி மாதம் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால் புரட்டாசி 10 புதன் கன்னி ராசியில் வக்ரமடைகின்றார். புரட்டாசி 17 செவ்வாய் துலாம் ராசியில் பெயர்ச்சியாகின்றார். புரட்டாசி 21 ராகு மீன ராசிக்கும் கேது கன்னி ராசிக்கும் பெயர்ச்சியாகின்றார்கள். மேலும் புரட்டாசி 28 புதன் துலாம் ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். இந்த மாதம் முக்கிய பெயர்ச்சியான நிழல் கிரகங்களான ராகு கேது பெயர்ச்சி நடக்க உள்ளது. இந்த பெயர்ச்சியின் மூலம் உங்கள் ராசிக்கு என்னென்ன மாற்றங்கள் வரப்போகின்றது, என்னென்ன பலன்கள் வரப்போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, இந்த புரட்டாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாதத்தில் ஆச்சரியப்படும்படி சில சாதனைகளை செய்து முடித்து அடுத்த கட்ட உயர்வுகளுக்கான பாதையை திடமாக உண்டாக்கிக் கொள்வீர்கள். இந்த மாதம் 3 வாரத்தில் உங்கள் ராசியை விட்டு 7 இடத்தை விட்டு ராகு கேது கிரகங்கள் மாற்றமாகி அவர்களுக்கே உரித்தான நல்ல இடத்திற்கு அமரப்போகின்றார்கள். இது பெரிய விடுதலை. இதன் மூலம் உங்களுக்கு மன திருப்தி குதூகலம் உண்டாகும். பாதகாதிபதியான சூரியன் மாதம் முழுவதும் மறைவாக நிற்கப் போகின்றார். ஆக விசேஷ நன்மைகள் ஏற்படும். உங்கள் ராசிநாதனின் வலிமையான சஞ்சாரமும் ராகு கிரகத்தின் சாதகமும் சேர்ந்து இந்த மாதம் முடிவதற்குள் எந்த ரூபத்திலோ பெரியதொரு வளர்ச்சி பாதையில் உங்களை அமர்த்தப் போகின்றது. புதன் மற்றும் செவ்வாய் கிரகத்தின் சாதகத்தால் இந்த மாதம் 2 வாரம் முடிவதற்குள் புதிய தொழில் நிர்வாக விஷயங்களில் இறங்கி விடுவீர்கள், சாதித்தும் விடுவீர்கள். உங்கள் ராசிநாதன் சுக்கிர கிரகத்தின் சாதகத்தால் 3 வாரம் முடிவதற்குள் புதிய வாகனமோ மண்மனை சொத்துப்பத்து கட்டிட சம்பந்தமான அனுகூலமும் ஏற்படும். கொடுக்கல் வாங்கல் மூலம் சில விஷயங்களை துணிச்சலாக தன்னம்பிக்கையுடன் சாதிப்பீர்கள். கடன் கண்ணி எதிரி எதிர்ப்பு விஷயங்களில் இருந்து வெளிவருவீர்கள். வாரிசுகளின் எதிர்கால வளர்ச்சி பற்றிய கவலைகளுக்கு தீர்வு ஏற்படும். இளம் இருபாலருக்கும் முதல் வாரம் முடிந்த பிறகு திருமண கனவு நிறைவேறும். விசாகம் நட்சத்திர இளம் தம்பதியர்களின் புத்திரபாக்கிய ஏக்கம் விலகும். உத்தியோகம் பணி பதவி விஷயங்களில் கடுமை நீடித்துக் கொண்டிருந்தாலும் அதற்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். மேலும் இந்த மாதம் பொன் பொருள் சேர்க்கையாகி நீங்கள் ஆசைப்படுகின்ற விஷயங்கள் நிறைவேறி நீங்கள் எதிர்பார்த்து இருக்கின்ற காரியங்களும் முடிவுக்கு வந்து சந்தோஷத்தை தரும்.
மேலும் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்ரன் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசியை குரு பார்க்கின்றார். எனவே நினைத்தது நடக்கும். நேச மனப்பான்மை கொண்டவர்கள் பாசத்தோடு பழகுவதோடு பண வரவிற்கும் வழிவகுத்து கொடுப்பார்கள். கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். கடல் தாண்டி செல்லும் யோகம் கூட ஒரு சிலருக்கு உண்டு. ஜென்மத்தில் கேது இருப்பதால் ஆரோக்கிய தொல்லை மட்டும் அடிக்கடி வந்து அலைமோதும். மேலும் புரட்டாசி 10ஆம் தேதி கன்னி ராசியில் புதன் வக்ரம் பெறுகின்றார். கன்னி ராசி புதனுக்கு உச்ச வீடு. உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திற்கு அதிபதி புதன் வக்ரம் பெறுவது நன்மைதான். சுப விரயங்கள் அதிகரிக்கும். தூர தேசத்திலிருந்து உங்களுக்கு ஆதரவு தருவதாக நண்பர்கள் எடுத்துரைப்பார்கள். தொழிலை பொறுத்தவரை புதிய பங்குதாரர்கள் வந்து இணைய வாய்ப்பு உண்டு. தொழிலுக்கான கூடுதல் முதலீடுகள் செய்ய கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். வெறும் விரயமாக மட்டுமல்லாமல் வருமானம் வந்தே உங்களுக்கு செலவு ஏற்படும். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். மேலும் புரட்டாசி 17ஆம் தேதி துலாம் ராசிக்கு செவ்வாய் வருகிறார். உங்கள் ராசிக்கு 2-7 ஆகியிடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். தனாதிபதி செவ்வாய் தங்கள் ராசியில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் பணப்புழக்கம் அதிகரிக்கும். பாராட்டும் புகழும் கூடும். மனதில் நினைத்ததை மறுகணமே செய்து முடிப்பீர்கள். இடம் வாங்குவது வீடு வாங்குவது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள். எதிரிகளின் தொல்லை குறையும். வாங்கி கடனை கொடுத்து மகிழ்வீர்கள். வளமான எதிர்காலத்திற்கு வழிகூறும் விதத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெறும். மேலும் புரட்டாசி 21ஆம் தேதி மீன ராசிக்கு ராகுவும் கன்னி ராசிக்கு கேதுவும் செல்கின்றார்கள். இதுவரை உங்கள் ராசியில் சஞ்சரித்து வந்த கேது விரயஸ்தானத்திற்கு செல்கிறார். சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த ராகு இப்பொழுது 6ஆம் இடத்திற்கு செல்கிறார். 6ல் ராகு இருந்து குரு கேந்திரத்தில் இருந்தால் அஷ்டலட்சுமி யோகம் என்பார்கள். எனவே இந்த காலம் ஒரு பொன்னான காலமாகும். பொருளாதாரத்தில் மேம்பாடு ஏற்படும். திட்டமிட்ட காரியத்தை திட்டமிட்டபடியே செய்து முடிப்பீர்கள். உடன் பிறப்புகளுக்கு மன வாழ்க்கை அமையும். 12ல் கேது சஞ்சரிப்பதால் பயணங்கள் அதிகரிக்கும். வெளிநாட்டில் இருக்கும் நல்ல நிறுவனங்களில் இருந்து அழைப்புகள் வரலாம். மங்கள ஓசை மனையில் கேட்க வழிபிறக்கும். மாற்று கருத்துடையோர் மனம் மாறுவார்கள். கூட்டு தொழில் செய்பவர்கள் தனித்து இயங்கலாமா என்று சிந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளுடன் நெருக்கம் ஏற்படும். அதன் விளைவாக கேட்ட சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும். இது யோக காலம் என்பதால் முன்னேற்றம் அதிகரிக்கும். மேலும் புரட்டாசி 28ஆம் தேதி துலாம் ராசிக்கு புதன் வருகிறார். உங்கள் ராசிக்கு 9-12 ஆகியிடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் உங்கள் ராசியில் சஞ்சரிக்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. எதிர்பாராத விரயம் உண்டு. இடமாற்றம் ஊர் மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். பெற்றோரின் உறவில் விரிசல் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். வாகன பழுதுகளால் வாட்டம் ஏற்படும். தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் தக்க வைத்துக் கொள்வது நல்லது. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும். வியாபாரம் வெற்றி நடை போடும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திறமைக்கு ஏற்ப அங்கீகாரம் கிடைக்கும். கலைஞர்களுக்கு வருமானம் திருப்தி தரும். மாணவ மாணவிகள் படிக்கும் நேரத்தை அதிகப்படுத்தினால் மதிப்பெண் கூடுதலாக கிடைக்கும். பெண்களுக்கு பொருளாதாரம் திருப்தி தரும். வாழ்க்கை பாதையில் இருந்த குறுக்கீடு அகலும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் தானாக கைகூடி வரும். இந்த துலாம் ராசி விவசாயிகளுக்கு இந்த புரட்டாசி மாதம் தொடங்கி 8ஆவது தினத்திலிருந்து சிரமங்களிலிருந்து விடுபட்டு வெளிவருவீர்கள். அரசியல்வாதிகளுக்கு சக கட்சி ரீதியாக அனுபவித்து வரும் பனிப்போர் போராட்டங்கள் விலகிவிடும். இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நட்சத்திரங்கள் என்ன என்று பார்த்தால் அனுஷம் கேட்டை பூராடம் அவிட்டம் சதயம் உத்திரட்டாதி அஸ்வினி ரோகிணி திருவாதிரை ஆயில்யம் பூரம். அதிர்ஷ்டமான நாட்கள் ஆங்கில தேதியில் செப்டம்பர் 18, 19, 21, 23, 23, 25, 26, 28, 30. மேலும் அக்டோபர் 1, 2, 4, 5, 7, 9, 14, 15, 17. இந்த புரட்டாசி மாத வெள்ளிக்கிழமைகளில் ஸ்ரீ அம்பாலையும் ஸ்ரீ நவக்கிரக சுக்கிரனையும் வழிபட்டு சனிக்கிழமைகளில் சனி பகவானை வழிபட்டு வாருங்கள். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.